நம்ம டைரக்டாவே நியூஸ் பேப்பர்ல என்னென்ன விஷயம்லாம் போட்டிருக்குன்றத அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுடன் கரும்பு வழங்கலாம்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும்? தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புத்தாட்டு நம்மளுடைய நியூ இயர் வருது இல்லையா, அந்த டைம் வந்து நைட்டு ஒரு மணி வரல மட்டும்தான் நம்ம ஆடலாம் பாடலாம் குதிக்கலாம் எல்லா வேலையும் செய்யலாமா? அதுக்கு மேலே நிறைய கட்டுப்பாடு இருக்கா, தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அதுக்கு அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கு வழியில் வெற்றி பெற பாஜக என்ன வேணாலும் செய்யுமா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போதே தயாராக வேண்டுமா? திமுக ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்படி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கொரோனா நிறைய இருக்கான், அதனால மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா, பயங்கர கட்டுப்பாடோடு இருக்கணுமா. ஆனால் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சில நிபுணர்கள் வந்து இரண்டாவது பூஸ்ட் தேவையில்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெய்லி வாக்கிங் போவார் இல்லையா, அதில் நாலு பேர் கூட அவர் செல்ஃபி எடுத்துருந்துருக்கார். இது நல்ல நியூஸாக இருக்கு இல்லையா? அடுத்தது, குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்த பெண் திடீர்னு சாமி ஆடிதால் பரபரப்பான், என்ன கொடுமை சார் இது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் பேராசிரியர் காலி பணியிடங்கள் எவ்வளவுன்னு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு விட்டுருக்கான். அவங்களுக்கே தெரியல, அப்புறம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு சட்ட ஆணையம் கடிதம், எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசு அங்கீகாரம். அவர் என்ன சொல்றாரு நம்மளுக்கே புரியல. அதிமுகவுடன் இணைய வாய்ப்பே இல்லை, யார் சொல்லியிருக்காரு? டிடிவி தினகரன் பேட்டி சொல்லியிருக்காருப்பா. அடுத்த நியூஸ், புதுச்சேரியில் கடைகள் மூடலாம், தனியார் பஸ்ஸுகள் ஓடவில்லையா, என்ன காரணம் அப்படின்னு நாளைக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பனி மூட்டம் அதிகமாக இருக்கு, அதனால சென்னை வந்து நாலு விமானங்களை வந்து அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம். நம்மளுக்கே குளிர்த்தாங்கள, அப்போ பிளெயினுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. அடுத்தது, சாலை விதிக்கு அபராதமா, பயங்கரமாக சூடு பிடிக்குதான். ஏன்னா இப்போ நியூ இயரில் போலீஸ்காரங்களுக்குலாம் கடைசி தேதியாக இருக்குமோ, பார்த்துக்கலாம். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவி காஷ்மீர் லாரியில் சென்ற நாலு பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டுட்டாங்களாம். எதிர்பாராம நடந்ததாப்பா இந்த துப்பாக்கி சூடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் ராகுல் காந்தி எங்கே போகிறாராம், பஞ்சாப் காஷ்மீருக்கு பயணம் போகிறாராம். இதை வந்து யாருக்கு, அமித்ஷாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காருப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இலவச வேட்டி சேலை திட்டத்தை முடக்கணுமா, திமுக அரசு முயற்சி. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, குற்றச்சாட்டா இது ஒரு பெரிய குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காரு. பாரு, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை விட்டுட்டு வேட்டி சேலை மேலேயா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, அடுத்தது விளையாட்டு போட்டியை பார்க்கலாமா? தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா 575 ரன் வித்தியாசத்தில் டிக்ளேர் ஆயிடுச்சான். அடுத்த நியூஸ் என்னது பார்க்கலாமா? பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் வில்லியம்சன் லதாம் சதத்தால் நியூஸ்லாந்து முன்னணியில் இருக்கான். சரி, இதோட இந்த நியூஸை முடிச்சுக்கலாம், மீதி நியூஸை நாளைக்கு பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல பிடிச்சிருந்தா எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.